ஹலோ மை டியர் ஃபேமிலி. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவோட டாபிக் வந்து நான் கொடுத்துருக்கேன். யாராவது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா போய் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் தெரியாமல் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசினட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசினட் கிளாஸ் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக வீடியோ போடணும், அதுதான் வந்து என் ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் சொல்லி கொடுக்குறது இங்கே நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ, கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. இப்போ வந்து நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 5 கமெண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து காமனாக எல்லாருக்கும் வர டவுட். ஸோ அதை கிளியர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கமெண்ட் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ நோட் நான் வந்து ரீட் பண்ணுறேன். பத்மாவதி பிரபாகர்ன்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரெசினாட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி அவங்க அந்த மோடில் வந்து ரெசின் ஊற்றி செட் பண்ணும்பொழுது அது 20 நாள் ஆகி ட்ரை ஆகாமல் அப்படியே இருந்திருக்கு. நம்ம டச் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படி டச் பண்ணி பார்க்கும்பொழுது ரெசின் வந்து கையிலேயே ஒட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் இந்த ப்ராப்ளம் வரும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நம்ம எவ்வளோ போர்ஷன் வந்து ரெசின் எடுக்கணும், எவ்வளோ போர்ஷன் வந்து அந்த பாட்டிலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ரேஷியோ படி தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே ரேஷியோ படி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வராது. இல்லை அவங்க தப்பாக எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கலாம். ரேஷியோ வந்து தப்பாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசினையும் ஹார்ட்னரையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் இந்த இது வந்து வரும். நம்ம வந்து எப்படி ரெசினையும் ஹார்ட்னரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது, எவ்வளோ நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும், ஏன்னா ஒரு சிலர் வந்து வெயிட்டிங் மிஷின் இல்லாமல் ஸ்பூன்லலாம் ரெசின் வந்து எடுப்பாங்க. ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பூனில் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு நம்மளறியாமே ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சமாகவோ அதிகமாகவோ வந்துடும். ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்து வரும். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே வந்து ஒரு லெட்டர் கீச்சை நான் பண்ணும்பொழுது அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 15 நாள் கிட்ட ஆச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. ஸோ எனக்கு இன்னொரு டைம் இந்த மாதிரி வரும்பொழுது நான் என்ன ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இன்னொரு போர்ஷன் வந்து ரெசினோ ஹார்ட்னரோ இன்னொரு தடவை நான் எடுத்துகிட்டு ப்ராப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணதை வந்து நம்மளுக்கு இப்போ இது இந்த ரெசின் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இது ட்ரை ஆகாமல் இருக்கும்ல, அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங்காக நான் அந்த ரெசினையும் ஊற்றி திருப்பி வந்து ஒரு 24 hours காய வைக்கும் பொழுது மேலே இருக்க ரெசின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி ஆயிரும். ஸோ கீழே இருக்கிறதும் அதோட ஒன்று வந்து அட்டாச் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் வந்து திருப்பி கிடச்சிரும். அதுக்குள்ளே இருக்க திங் ஆகாமல் நம்ம வந்து திருப்பி அதை வந்து ஒரு புது ப்ராடக்டாக வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவியரசன்றவங்க ரெசின் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசின் பொறுத்த வரைக்குமே கீச்செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா கீச்செயின் தான் வந்து குட்டியாக இருக்கும், ரெசினும் கம்மியாக வாங்கி நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு நல்லா வருதா, அந்த மாதிரி ட்ரையல் மோல்டு வாங்கி நீங்கள் ரெசின் ஊற்றி பண்ணிட்டு நல்லா வரல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்பொழுது கீச்செயின்லேருந்தே ட்ரை பண்ணுங்கள். ஸோ கீச்செயின் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 ரூபாக்குள்ளேயே நீங்கள் கீச்செயினுக்கு ஒரு 4 மோல்டு தான் வந்து தேவைப்படும். அல்ஃபபெட்டிக்கல் மோல்டு, ரவுண்டு, ரெக்டாங்கிள், ஹார்டின் ஷேப் கீச்செயின், ஸோ இந்த மாதிரி ஒரு 4 மோல்டு தான் வந்து தேவைப்படும். ப்ராப்பராக வந்து கீச்செயின் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமர் கேட்க கேட்க நீங்கள் ஒவ்வொரு மோல்டாக வாங்கி அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்து ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000-1500 ரூபாக்குள்ளே தான் கீச்செயினுக்கு வந்து செலவாகும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், ரெசின் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து கம்மியாக போட்டே வந்து ஆரம்பிங்க. எடுத்த உடனே எல்லா ப்ராடக்ட்டு எல்லா இதையும் வாங்கிட்டு அது எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாமல் அது நீங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து
ஒரு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்லா வருதுன்னு ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மற்ற கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். கமெண்ட் வந்து ஆஷிஃபா ரியா, நேம் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல எனக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசினில் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக லிக்யூடாக இருக்கிற ரெசினில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா ட்ரை ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ லிக்யூடாக இருக்கிற ரெசின் மேலே வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மோல்டில் வந்து ட்ரை ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வரும். கிறிஸ்டலாக மாறி இருக்கும் இல்லையா, நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம்ல, அது மேலே தண்ணி பட்டுச்சுன்னா அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் தண்ணி பட்டால் தொடச்சி விட்டுறலாம். ஸோ அது வந்து ஒன்றும் ஆகாது. ஆனால் லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ரெசின் வந்து ட்ரை ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். அடுத்து ரெசின் ஆர்ட் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது உடையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறதுனால அது கண்டிப்பாக உடையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் வெயிட்லாம் இருக்கும் தெரியுமா, பழைய காலத்துலலாம் பேப்பர் வெயிட் வந்து வச்சுருப்பாங்க, அதுவே வந்து ரெசினில் பண்ணால் தான். அது கீழே போட்டிங்க அப்படின்னா அந்த இதுலன்னா சைட்லலாம் நம்மளுக்கு உடையும். ஸோ அதுவுமே ரெசின் ப்ராடக்ட் தான், பேப்பர் வெயிட்டுமே உடையும். இதே மாதிரி நம்ம பண்ணுற கிஃப்ட்டுமே வந்து பெருசாக இருக்கிற மோல்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கீழே போட்டால் கண்டிப்பாக உடையும். இப்போ கீ செயின் வந்து குட்டியாக இருக்கும், அதை வந்து நம்ம தூக்கி போடும்பொழுது அவ்வளோவா ஃபோர்ஸ் வராது. ஸோ அதனால் அது உடையிறதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரிய பெரிய ப்ராடக்டெல்லாம் கீழே பட்டுச்சு கீழே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடையும். அடுத்து ஒரு டைம் நம்ம செஞ்சிட்டோம் அதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு டைம் வந்து இப்போ நீங்கள் ப்ராடக்டெல்லாம் வாங்கி ரெசின்லாம் ஊற்றி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு சேஞ்ச் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, பண்ணதுக்கு மேலேயே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ தப்பாக வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து வேறு ஒரு ஃபோட்டோ அதே சைஸ்க்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு மேலே வச்சு இன்னொரு ரெசினை நீங்கள் ஊற்றி அந்த ஃபோட்டோவை நீங்கள் கவர் பண்ண முடியும். பட் ஆனால் ஓவரால் டிசைனே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. வந்து அடுத்த ஃபோர்த்து கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிஜா நேம் வந்து கரெக்டானு தெரியல, அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மார்க்கெட்டிங் ரெசின் ஆர்ட், ரெசின் ஆர்ட்டை வந்து எப்படி நான் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், பட் ஆனால் நான் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட வாட்ஸ்அப் மூலியமாகவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டேருந்து தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் கொஞ்சம் ஓகே இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அவங்க உங்ககிட்ட ப்ராடக்ட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லோரும் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒரு நாலஞ்சு பேர் உங்ககிட்ட தைரியமாக ஆர்டர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க கொடுக்குற ஆர்டரை நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டு ஒரு தேர்ட் பர்சன் கிட்டேருந்தும் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறது மூலமா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இது தான், இதுக்கு மேலே நிறையா இருக்குது, அது நம்ம இதை வந்து தனி ஒரு செக்ஷனாக நம்ம பார்க்கலாம். அடுத்து பிரியா பழனிசாமின்றவங்க, நார்மல் ஃபோட்டோவை நான் கட் பண்ணி வைக்கலாமா ரெசின் ஆர்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ ஃபோட்டோ எப்படி வைக்கிறது, ஃபோட்டோவில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டாபிக் வந்து ஹவு டு யூஸ் ஃபோட்டோ ஷீட், ஃபோட்டோ ஷீட்டை எப்படி ப்ராப்பராக ரெசின் ஆர்ட்டில் யூஸ் பண்ணுறது. செகண்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு யூஸ் ரெசின் ஹீட் கன், ஹீட் கன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேர்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன். ஸோ அந்த ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன் வந்து இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா நம்ம இப்படியும் ஒரு ஃப்ளவர் வச்சு நம்ம ரெசினில் பண்ண போகிறோம், அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ஹவு டு யூஸ் ரெசின் கிளீன். ரெசின் கிளீன்றது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ரெசினை கிளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஹவு டு யூஸ் ஃபோட்டோ ஷீட். ஃபோட்டோ ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணால் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் லேமினேஷன் வந்து போடணும். லேமினேஷன் மிஷின் என்கிட்ட வீட்டிலே இருக்கிறதுனால நான் வீட்டிலே வந்து போட்டுருவேன்.
இல்லை நீங்கள் அப்படின்னா ஷாப்பில் வந்து போய் போட்டுக்கலாம். ஷாப்பில் போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 ருபீஸ் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஷாப்பில் கூட போட்டுக்கலாம். போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஃபோட்டோவை வந்து அலைன் பண்ணுங்கள். ஒட்டி ஒட்டி ஃபோட்டோவை வச்சிடாமல் கேப் விட்டு லேமினேஷன் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் முக்கியமான செகண்ட் ஸ்டேஜு. உங்களுக்கு தேவையான சைஸில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சு லேமினேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. லேமினேஷன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு பார்டர் மாதிரி அந்த ஃபோட்டோவை சுற்றி லேமினேட் பண்ணும்போது ஒரு கவர் வந்து வரும். எல்லா ஃபோட்டோ லேமினேஷன் பண்ணும்போது இப்படி தான் வரும், ஒரு சின்ன பார்டர் மாதிரி சுற்றி அந்த ஃபோட்டோவை சுற்றி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பார்டரை ஒட்டி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷீட் வந்து கொஞ்சம் லைட்டாக வெளியே தெரியும். ஸோ ரெசினோட வந்து அந்த ஃபோட்டோ ஷீட்டு மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி தண்ணிப்பட்ட மாதிரி ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கட் பண்ணும்பொழுது இப்படி ரொம்ப கார்னரில் கட் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் அந்த லேமினேஷன் ஷீட் தெரிகிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தெரிகிற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலும் ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா ரெசினும் வந்து நம்மளுக்கு தண்ணி மாதிரி கலர் தான். ஸோ அதுக்கு மேலே நம்ம ரெசின் ஊற்றும்போது இந்த பார்டர் லைன் வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ தெரிஞ்சாலும் பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு முக்கியம் அந்த ஃபோட்டோவுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது. அதுதான் நீங்கள் ஓரளவுக்கு ஒட்டி கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெசின் வந்து இந்த ஃபோட்டோவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் லைட்டாக அந்த பார்டரில் மட்டும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்டர் தெரிஞ்சாலும் ஓகேன்ற மாதிரி நான் வந்து இந்த லேமினேஷன் ஷீட்டை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ ஷீட்டில் லேமினேட் பண்ணாமல் வைக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் நார்மல் சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பேப்பர் மேலே தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தண்ணி ஊற்றினோடனே அந்த தண்ணியோட மார்க் வந்து தெரியுது இல்லையா, அதே மாதிரி தான் ஃபோட்டோ ஷீட்டில் ரெசின் படும்போதும் இந்த மாதிரி தண்ணி பட்ட மாதிரி ஒரு மார்க் வந்து தெரியும். அது ரெசின் காஞ்சாலுமே அந்த மார்க் வந்து போகாது, அது அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு அந்த மார்க். ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷீட்டை வந்து லேமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு குவாலிட்டியான பேப்பரில் ஃபோட்டோ எடுத்து நான் இந்த மாதிரி லேமினேட் பண்ணாமல் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து சூப்பராக தான் வந்துச்சு. லேமினேட் பண்ணாமனாலும் எனக்கு எந்த அந்த மாதிரி மார்க் எதுவுமே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. எத்தனை நாள் அப்படியே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் அந்த ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷீட் வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் ஃபோட்டோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளையா இங்க் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறோம்ல, அந்த இங்க் வந்து ரெசின் கூட மிக்ஸ் ஆகி எனக்கு ஃபோட்டோவோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம எந்த ஷீட்டு தான் எப்படி தான் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம லேமினேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. நம்ம போன கிளாஸில் ஊற்றி வச்ச ரெசின் வந்து காஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் அது வந்து தட்டி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு வந்துருச்சுனாலே நல்லா கிறிஸ்டல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோ எதுனாலும் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அது ட்ரை ஆயிடுச்சான்னு தொட்டு பார்க்குறது சென்டரில் வச்சு தொட்டு பார்த்துறாதீங்க. இந்த மாதிரி கார்னரில் லைட்டாக கையை வச்சு தொட்டு பாருங்கள் காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இது காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் சென்டரில் தட்டினேன். ஸோ நீங்கள் ஆனால் அது காஞ்சிருச்சான்னு பார்க்கும்போது லைட்டாக கார்னரில் டச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் காயில் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். நான் ஆல்ரெடி பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலர் அந்த மைக்கா பவுடர் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஃபோட்டோ நான் ஒட்டுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணுறேன். டபுள் சைட் டேப்பில் நீங்கள் எந்த டபுள் சைட் டேப் வேணால் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்க டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபோம் ஷீட் வந்து இருக்கும் இல்லையா அந்த டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும், டிஷ்யூ பேப்பர் டபுள் சைடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது இல்லாமல் இன்னொரு டேப்பும் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேப்பை வந்து நான் இந்த ஃபோட்டோ ஆல்ரெடி லேமினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி நல்லா கார்னர் ஃபுல்லாக அந்த டேப்பை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எந்த கேப்பும் இல்லாமல்.
டேப் நான் அதில் ஒட்டினதுக்கப்புறமா மேலே உள்ள கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ரெசின் ப்ராஜெக்டில் வந்து ஒட்டிடலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெசினில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து மேலே எழும்ப ஆரம்பிச்சிடும், அந்த மிதக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் டபுள் சைட் டேப்போ இல்லை க்ளூவோ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது இந்த ஃபோட்டோ அப்படியே ரெசின் ப்ராடக்டில் வந்து நல்லா அட்டாச் ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம ரெசின் ஊற்றும்போது ரெசினை தாண்டி ஃபோட்டோ வந்து வெளியே வராது. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும் ஃபோட்டோ வந்து மேலே எழும்புறது இல்லாட்டி மூவ் ஆகிறது. ஒரு சில டைம்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணாமல் ரெசின்குள்ளே ஃபோட்டோ வைக்கும்போது நம்ம வச்சுட்டு போகும்போது நல்லாதான் இருக்கும், காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வேறு டைரெக்ஷனில் லைட்டாக மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபோட்டோவை வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ரெசின் ஊற்றினோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். கீ செயினில் ஆல்ரெடி நான் வந்து ரெசின் ஊற்றி செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபோட்டோவை நான் லேமினேட் பண்ணி அதில் பஞ்சிங் மிஷின் கரெக்டாக அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டையும் போட்டு கரெக்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அந்த ஹோலுக்குள்ளே போகிறதுக்காக பஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை நான் இதில் ஒட்டுறதுக்கு வந்து இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக, பட் ஆனால் இது வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணணும், பட் ஆனால் நான் கீ செயினில் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபோட்டோ வழியாக ஒட்டும் பொழுது கரெக்டாக அந்த க்ளூ போய் அந்த மோல்டுலையும் பட்டுருச்சு. ஸோ மோல்டில் பட்ட உடனே நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் ப்ராஜெக்டில் முடித்த உடனே அந்த ரெசினை வெளியே எடுப்போம் இல்லையா, பார்த்தா ரெசின் அந்த மோல்டிலேருந்து வரவே இல்லை எனக்கு, கிழித்து எடுக்க வேண்டிய நிலைமையாயிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு அந்த ஓட்டை வந்துருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் காமிக்கிறது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்காக நான் பண்ண ஒரு பேஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும், சைடில் நான் காமிக்கிறேன், கேப் மாதிரி வரும். ஸோ அது மேலே நான் ஃபோட்டோவை நான் இப்படி வைக்கும்போது சுற்றி லைட்டாக கேப் வரும். இப்போ நான் ஃபோட்டோவை வந்து இதுக்கு மேலே நான் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாக கேப் வந்து தெரியுதா, ஃபோட்டோவுக்கும் அந்த ரெசினுக்கும் நடுவில் குட்டியாக ஒரு கேப் வரும். இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா ரெசினில் பபிள்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஃபோட்டோவை சுற்றி நிறையா ஃபார்ம் ஆகிறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த க்ளூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஃப்ளவர்லாம் போட்டு வைக்கும்போது கூட ஃபோட்டோவை நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள், கீ செயினுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த க்ளூவை. ஸோ நான் அந்த க்ளூவை போட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோவை நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறது மூலயமா நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து மூவ் ஆகாமலும் இருக்கும், நம்ம மேலே ரெசின் ஊற்றியும் நம்மளோட ஃபோட்டோ வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த க்ளூ யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக செட் ஆகும். பட் ஆனால் கீ செயின்ற மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டபுள் சைட் டேப்பே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கும் டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணுவேன். டபுள் சைட் டேப் எங்கே வச்சுட்டேன்னு தெரியல அப்படின்னா இந்த க்ளூ யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் க்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ரெசினை வந்து ஊற்றுங்க. க்ளூவை போட்ட உடனே ரெசினை வந்து ஊற்றிடாதீங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த கீ செயினுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி தான் கீ செயினில் வந்து ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். டேப்லாம் வந்து எடுத்துட்டேன். ஸோ இதை டைரெக்டாக வந்து நான் கீ செயினில் அப்படியே ஒட்டி வச்சிட்டேன் அப்படின்னா ஃபோட்டோ வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். இதுக்கு மேலே நான் ரெசின் ஊற்றி ஃபோட்டோவை வந்து ப்ரிசர்வ் பண்ண போகிறேன். இப்போ மோல்டுலேயே அப்படியே நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் வந்து கோட் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கீ செயின்ஸ் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா, இப்போ ஒரு மோல்டு தான் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா, பேஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு தனியாக வந்து கீ செயினை வந்து எடுத்துருவாங்க வெளியே. அதுக்கப்புறமா வெளியே எடுத்ததுக்கப்புறமா அதில் ஃபோட்டோஸ் வச்சு வேர்டிங்ஸ் வச்சு ரெசின் ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஒரு கீ செயின், 2 கீ செயின் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மோல்டுலேயே வந்து ரெசின் ஊற்றி பண்ணிடலாம். பெஸ்ட்டு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்டில் பண்ணுறது தான். மோல்டுலேயே நீங்கள் ரெசின் ஊற்றி பண்ணும்போது சைடில் எந்த லீக்கேஜோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. உங்களுக்கு எப்படி வேணுமோ கீ செயின் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் பொழுது
நிறையா மோல்டு இருந்துச்சுன்னா இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை ஒரு மோல்டு தான் இப்போ உங்ககிட்ட இருக்குது, ஆனால் ஒரு 30 ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா பேஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோஸ் வச்சு இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு திங்ஸ் அந்த மாதிரி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா மோல்டில் இருக்கிறப்பயே செட் பண்ணி எடுத்துக்கோங்க, அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஓகே, இதை வந்து காய வச்சிடலாம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ இது வந்து மோல்டுலேயே இல்லை. ஆக்சுவலி நான் மோல்டுலேருந்து வெளியே எடுத்துட்டேன் இந்த ரெசினை. இதில் நான் வந்து இப்போ ரெசின் ஊற்றுறேன் அப்படின்னா என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் இருக்கு இல்லையா, பேப்பர் கப்பை ஒரு பேஸ் மாதிரி வச்சுட்டு மேலே இந்த ரெசினை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் ரெசினை வந்து ஊற்றணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து ஏதாவது லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னாலும் அந்த ரெசின் வந்து கீழே ஒழுகிடும், நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ரெசின் ஊற்றும்போது ரொம்ப முங்க முங்க நிறையா ஊற்றிடக்கூடாது. இதுக்கு எவ்வளோ தேவையோ அளவாக ஊற்றுனீங்க அப்படின்னா சைடில் ஒழுகாமல் நம்மளுக்கு ப்ராப்பராக ரெசின் வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் ரெசின் இது இந்த மாதிரி டைம் ஊற்றும்போது அந்த மோல்டில் எவ்வளோ ரெசின் ஊற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஊற்றுங்க. நிறையா ஊற்றுனீங்க அப்படின்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து நிறையா வரும். நெக்ஸ்ட் டாபிக், ஹவு டு யூஸ் ரெசின் ஹீட் கன். ரெசின்க்குனே வந்து ஹீட் கன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட்டுமே வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். நம்ம ப்ராடக்டில் குட்டி குட்டி பபிள்ஸ் இருந்தாலும் இந்த ஹீட் கன் யூஸ் பண்ணுறது மூலமா பபிள்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணிடலாம். நான் இதை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக, ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி இது வந்து நம்மளுக்கு போகலை அப்படின்னா இது லைட்டாக உடனே நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் கன் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பபிள்ஸ் போயிடும். நம்ம ப்ளக் பாயிண்டில் பாயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து இது ஆக்டிவேட் ஆகும், அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. இந்த மேலே ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஹீட்டான காற்று வந்து வரும். இதுக்கும் ஹேர் ட்ரையருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ட்ரையரில் காற்று நிறையா வரும், பட் இதில் காற்று அவ்வளோவா வராது, ஹீட் மட்டும் நிறையா வரும். ஸோ அதுதான், இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ரெசினில் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பபிள்ஸ் எல்லாமே போயிடும், ரிசல்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாமான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஹேர் ட்ரையரில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் காற்று நிறையா இருக்கிறதுனால நீங்கள் ரெசினில் வச்ச உடனே ரெசின் வந்து மோல்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த ஃபோர்ஸ், அந்த காற்று வர ஃபோர்ஸுக்கு ரெசின் வந்து மோல்டுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த ப்ரிசர்வேஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ளவர் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஜெல் வந்து தேவைப்படும். இது வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், மேஜிக் சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு 500 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன்ஸ். ஸோ குட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் படாமல் இதை வந்து தூரமாக வச்சுக்கோங்க. இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் வந்து 300 ருபீஸ் நான் வாங்கினது. இந்த சிலிக்கா ஜெல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ப்ளூ கலரில் நம்மளுக்கு சிலிக்கா ஜெல் மாதிரி உள்ளே இருக்கும். அதில் நம்ம ஃப்ளவர் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது அந்த ஜெல்லோட கலர் வந்து மாற ஆரம்பிக்கும், டே பை டே வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி அதை பிங்க் கலர் வந்ததுக்கப்புறமா மைக்ரோவேவ்லேயோ இல்லை சன்லைட்லேயோ வச்சுட்டு நம்ம திருப்பி வந்து இதை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். திருப்பியும் இதே ஜெல்லில் நம்ம வேறு ஒரு ஃப்ளவருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரீயூஸ் ப்ராடக்ட் தான், நீங்கள் ஒன் டைம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா யூஸாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் வியர் பண்ணிக்கணும், அதே மாதிரி இன்ஹில் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணாலும். இதில் வந்து எனக்கு ஒரு கவரில் பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ஜெல்லு தான் நான் வந்து ஃப்ளவர் ப்ரிசர்வேஷனுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 1/2 kg வந்து இந்த சிலிக்கா ஜெல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து
ரீசார்ஜ் பண்ணி கரெக்டாக நம்ம ஃப்ளவர் போட்டு வைக்கிறதுக்கான ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை இது வந்து கொஞ்சம் லைட் கலரில் மாறி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து அந்த ரீசார்ஜ் பவர் இல்லை. ஸோ நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ்லேயோ இல்லாட்டி நம்ம ஸ்டவ்வில் கூட ஏதாவது பாத்திரத்தில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா சன்லைட்லேயும் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளவர் வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே பாக்ஸையே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து அந்த சிலிக்கா ஜெல்லை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் வந்து அதில் போட்டுக்க போகிறேன். ஸோ நான் வந்து குட்டி குட்டி அந்தது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு லேயரில் போட்டதுக்கப்புறமா திருப்பியும் அதுக்கு மேலே வந்து சிலிக்கா ஜெல்லை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி, சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை சாப்பிடவும் கூடாது, மூந்து பார்க்கவும் கூடாது. ஸோ இதை இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா பக்கத்தில் இந்த இதை வைக்க வேண்டாம். ஸோ ஃப்ளவரை வந்து நான் அப்படியே அங்கங்கே தள்ளி தள்ளி ஒவ்வொரு ஃப்ளவராக வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு மேலே திருப்பியும் இன்னொரு கோட் வந்து சிலிக்கா ஜெல்லை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் தான் இருக்கணும். இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டான பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால இதையே நான் வந்து காற்று போகாமல் நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த பாக்ஸில் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த பாக்ஸில் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கணும். காற்று போகாத மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதே பாக்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது எத்தனை நாளைக்கு இந்த ஃப்ளவர் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் மாதிரி நீங்கள் வைக்கணும். நான் வந்து நெக்ஸ்ட் டே உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, நம்ம ஃப்ளவர் அதிகமாக வச்ச இடத்துல வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதோடய பவரை ஃபுல்லாக அந்த பூ வந்து அப்சர்வ் பண்ணிடும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இது டோட்டலாக வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பூவை வந்து அதிலேருந்து வெளியெடுக்கலாம். நான் ஃப்ளவர் ரிமூவ் பண்ணுறது வந்து ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா வந்து காட்டுறேன். அது வரைக்கும் ஃப்ளவர் வந்து ப்ரிசர்வ் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஹவு டு யூஸ் ரெசின் கிளீன். ரெசின் கிளீன்றது ஒரு ப்ராடக்ட் தான். அது வந்து ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும். இதை வந்து டைரெக்டாக நீங்கள் ரெசின் பட்ட இடத்துல வந்து இதை அப்ளை பண்ணி நம்ம ரெசினை வந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் ரெசின் வந்து லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கணும், அதை நல்லா ஞாபகம். இப்போ உங்கள் கையில் வந்து ரெசின் பட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கையை வந்து தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரேவை வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க உங்கள் கையில். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது இது வந்து லெமன் ஃப்ரேக்ரன்ஸ் தான், ஸ்மெல்லு வந்து லெமன் ஸ்மெல் தான் அடிக்கும். ஸோ அதனால் எந்த பயமும் இல்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து இதை கையிலே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கே வந்து ரெசின் பட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அதுவே வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ப்ராப்பராக தேய்ச்சி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி தான், இப்போ நீங்கள் ஒரு டேபிளில் உங்களுக்கு டக்குன்னு ரெசின் கொட்டுச்சு, அதை உடனே துடைக்கணும் அப்படின்னா லைட்டாக அதை துணியை வச்சு துடைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது மேலே அதை லைட்டாக இதையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சிட்டிங்க அப்படின்னா ரெசின் பட்டது தெரியாமல் நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் டேபிள் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். கையை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திருப்பியும் உங்களோட நார்மல் சோப்பு இருக்கு இல்லையா அதையும் போட்டு ஒன் டைம் வந்து கையை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து காட்டலை. ஸோ இன்னும் அந்த நார்மல் சோப் யூஸ் பண்ணியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஏன் வீடியோ வர ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசின் ப்ராடக்ட்ன்றதுனால அது காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால லேட் ஆகுது, வரி பண்ணாதீங்க. பட் ஆனால் கிளாஸஸ் வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் டூ டேஸில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.